வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி ஆரோ 3. இன்னைக்கு இருக்கிற உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம். இதுல இருக்கிற அட்வான்ஸ்டு மோஷன் டிடெக்ஷன் டெக்னாலஜியை வச்சு எதிர்த்து தாக்க வர எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் சரி, அதன் அசைவை வச்சே கண் இமைக்கும் நேரத்துல அதை சுக்குநூறாக்கி அழிச்சிட முடியும். இந்த ஆரோ 3 ஏவுகணைக்கும் நம்ம ஹிந்து புராணங்கள்ல வர நாராயணாஸ்திரத்துக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி நிறையவே ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இத பத்தி எல்லாம் நிறையவே கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மகாபாரதம் சீரியல்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அஸ்திரங்கள் எப்படிப்பட்டவை, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே பானாசுர யுத்தம் நடக்கும் போது எதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தும் போது மட்டும் சிவபெருமான் அதை ரொம்பவே கவனமா பிரயோகிச்சாரு? இப்படி இந்த அஸ்திரங்களை பத்தி இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த சீரியல்களும் சொல்லாத பல பிரம்மி போட்டும் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. முதல்ல நாம பார்க்க போறது பாசுபதாஸ்திரம். சிவனுக்கு பசுபதி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. பசுபதிநாதர் கொண்ட அஸ்திரம் தான் பாசுபதாஸ்திரம். இந்த ஒரு அஸ்திரம் சிவபெருமானோட நேரடி அம்சம் அப்படிங்கறதால இது கண்ணிமைக்கும் நேரத்துல மூன்று உலகையும் அழிக்கும் வல்லமை கொண்டது. இத சிவபெருமான் கிட்ட இருந்து மட்டுமே நேரடியா பெற முடியும். அதுவும் நிகரற்ற மாவீரனா அப்படின்னு அவரே சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை கொடுப்பாரு. அது ராமனா இருந்தாலும் சரி, அர்ஜுனரா இருந்தாலும் சரி, சோதனை இல்லாம பாசுபதாஸ்திரம் யாருக்குமே கிடைக்காது. இந்த அஸ்திரத்தை ஒரு படை மீது ஏவுனா அந்த படையின் ஒவ்வொரு வீரருக்கு ஏற்ற மாதிரி அதை விட சக்தி வாய்ந்த இன்னொரு படை உருவாகி அதை அழிக்கும். உதாரணத்துக்கு ஒரு அசுரர் படை மேல இதை ஏவனோம் அப்படின்னா அவங்களை விட பல்மடங்கு சக்தி வாய்ந்த அசுரர்கள் தோன்றி அவங்க கதையை முடிப்பாங்க. சோ எதிரிகளுக்கு ஏற்ற மாதிரி பல கொடிய மிருகங்களோ தேவர்களோ பூதகணங்களோ கூட தோன்றி பேரழிவை உண்டாக்கும். இந்த பாசுபதம், நாராயணாஸ்திரம் இது ரெண்டுக்கும் சில ஒற்றுமைகளும் உண்டு. இந்த ரெண்டு அஸ்திரத்தை மட்டும்தான் வில் இல்லாம வெறும் மனதாலேயோ இல்ல கண்களாலேயோ கூட செலுத்த முடியும். வேற எந்த ஒரு அஸ்திரத்தையும் அப்படி பிரயோகிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ரெண்டு அஸ்திரத்துல ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா கூட எங்கு சென்றாலும் அவர் கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையாக போற்றப்படுவார். இந்த பாசுபதாஸ்திரம் சிவனோட அஸ்திரம் மட்டும் கிடையாது, அவரோட மனைவி பார்வதியோட அவதாரமான காளி தேவிக்கும் இதுதான் அஸ்திரம். இத நம்ம புராணங்களின் படி இதுவரைக்கும் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா முருகன், சூரனோட குடும்பத்தினர், பரசுராமர், ராமர், மேகநாதன் மற்றும் அர்ஜுனர் இத வச்சிருந்திருக்காங்க. சிவபெருமான் இந்த அஸ்திரத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் போது இது தேவர்களாகிய இந்திரன், யம தர்மராஜன் கிட்ட கூட கிடையாது. சோ இது அவர்களை கூட அழிக்கும் சக்தி கொண்டது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செஞ்சுட்டு தான் அதை கொடுக்கவே செய்வாரு. மகாபாரதத்துல அர்ஜுனன் ஒரு கட்டத்துல தன்னோட தந்தை இந்திரன் கிட்ட தேவர்களோட அனைத்து அஸ்திரங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, என்னதான் கேக்குறது தன் மகனா இருந்தாலும் இந்திரன் முதல்ல அதுக்கு நீ பாசுபதாஸ்திரம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் தேவர்களோட மத்த அஸ்திரங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து தேவர்களோட அஸ்திரங்களை வாங்குறதுக்கு இந்த பாசுபதாஸ்திரம் தான் ஒரு அடிப்படை தகுதி அப்படிங்கறது தெளிவா தெரியுது. இந்த அஸ்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் ஒரு தனிநபர் மேல தாக்க கூடாது, அப்படி செஞ்சா உலகம் அழிஞ்சிடும். கந்த புராணத்துல சூரனோட மகன் பானுகோபனும் வீரபாகுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசுபதாஸ்திரம் ஏவுறாங்க. ஆனா முருகனும் சூரனும் பேரழிவு ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. சோ எப்பவும் இது ஒரு படை மேல மட்டும்தான் பிரயோகிக்கப்படணும். உதாரணத்துக்கு சூரன் முருகப்பெருமானோட படைக்கு மேல பாசுபதம் விடுறாரு. உடனே அங்க கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பல மிருகங்கள் தோன்றி முருகரோட படைய அழிக்க பாக்குது. அதுக்கு முருகன் தன்னோட பாசுபதம் கொண்டு அதை தடுக்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுனர் அசுரர்களோட மிதக்கும் நகரமான ஹிரண்யபுரத்துக்கு மேல பாசுபதம் ஏவுறாரு. அங்க இருந்த மிகப்பெரிய அசுரர் கூட்டத்தை 60,000 பலம் கொண்ட அசுரர்கள் தோன்றி இருந்த தடம் தெரியாம அழிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படை மேல பாசுபதாஸ்திரம் ஏவப்பட்டதும் அந்த சமயத்துல அந்த படையில இருக்கிற யாராவது ஒருத்தர் சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டா கூட ஏவப்பட்ட அந்த பாசுபதாஸ்திரம் எதுவும் செய்யாம ஈசன் போய் சேர்ந்துடும். ஆச்சரியமா இருக்குல்ல? அதே ஆச்சரியத்தோட இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.
அடுத்ததா நாராயணாஸ்திரம். இதுவும் விஷ்ணுவோட நேரடி அம்சம் அப்படிங்கறதால அவரு கிட்ட இருந்து மட்டும்தான் இத பெற முடியும். இத ஒரு படைக்கு மேல பிரயோகிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ரெண்டு அடுக்குகள் கொண்ட ஒரு தட்டு போன்ற வடிவம் உருவாகும். அடுத்து எதிரி படையின் ஒவ்வொரு வீரரின் சக்திக்கேற்ப பல அஸ்திரங்கள், வேல்கள், ஈட்டிகள், அம்புகள், கத்திகள்னு இந்த தட்டு போன்ற வடிவுக்கு நடுவுல தோன்றும். அடுத்த நிமிடமே இப்படி தோன்றிய அனைத்து ஆயுதங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். அதாவது இப்போ ஒரு படையில ஒரு சாதாரண கடைநிலை வீரன் இருக்கான் அப்படின்னா, அவனை கொல்ல ஒரு சாதாரண அம்பு உருவாகும். அதே நேரத்துல அதே படையில இன்னொரு மாபெரும் வீரன் இருக்கான் அப்படின்னா, அவனை கொல்ல ஒரு அக்னியஸ்திரமோ இல்ல வேற ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமோ உருவாகும். ஆயுதங்களை திறந்து தரையில மண்டியிட்டு முழுமையான சமர்ப்பணம் செய்யறது மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. உடலால சமர்ப்பணம் செய்யற மாதிரி நடிச்சு மனதால எதிர்த்தா கூட 14 லோகங்கள்ல எந்த மூளைக்கு சென்றாலும் இந்த அஸ்திரம் தேடி வந்து கொள்ளும். சோ அசையாம நின்ன இடத்திலேயே சரண்டர் ஆகிட்டா மட்டுமே உயிர் பிழைக்கலாம். இது நம்ம முதல்ல பார்த்த ஆரோ 3ஓட ரொம்பவே ஒத்து போகுதுல. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அஸ்வத்தாமன் குருஷேத்திர யுத்தத்துல பாண்டவர் படைக்கு மேல நாராயண அஸ்திரத்தை ஏவும் போது பல்லாயிரக்கணக்கான கடாயுதங்கள், கத்திகள், சக்கரங்கள், தெய்வீக அஸ்திரங்கள் தோன்றி தாக்க தயாராகுது. ஆனா அந்த நாராயணரே பாண்டவரோட பக்கம் இருந்ததுனால அவரின் அறிவுரைப்படி எல்லாரும் ஆயுதங்களை தொடர்ந்து அசையாம வணங்கி நிக்கிறாங்க. ஆனா பீமன் மட்டும் மண்டியிட மறுத்து தன் கதாயுதத்தை ஓங்கி பிடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இதனால மிகப்பெரிய ஆயுதம் ஒண்ணு உருவாகி தீ ஜுவாலையோட பீமனை சுத்தி வளைக்குது. இத கவனிச்ச கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வர்ண அஸ்திரத்தை விட்டு அந்த வெப்பத்தை குளிர வச்சு அதுக்கப்புறம் அந்த வளையத்துக்குள்ள ஓடி போய் பீமனோட ஆயுதத்தை புடுங்கி அவனை வலுக்கட்டாயமா அடிபணிய வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த அஸ்திரம் யாரையும் தாக்காம மறைஞ்சு போகுது. இருந்தே இந்த நாராயண அஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பாசுபத அஸ்திரத்தை தனிநபர் மேல பிரயோகிக்க கூடாது அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா நாராயண அஸ்திரத்தை தனிநபர் மேல பிரயோகிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் உண்டு. அது என்னன்னா, அந்த தனிநபர் யாரும் வீழ்த்த முடியாத ஒரு மாவீரனா இருந்தாகணும். கடைசியா இது எல்லாத்தையும் விட சுவாரஸ்யமான பிரம்மாஸ்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. கூடவே உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிரம்மாஸ்திரம், பேருக்கு ஏத்த மாதிரியே இது பிரம்மதேவரோட அஸ்திரம். முதல்ல பிரம்மாஸ்திரம்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர சில முக்கியமான இதிகாச நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். இந்திரஜித் மேகநாதன் இந்த பிரம்மாஸ்திரத்தை தொடுத்துதான் லக்ஷ்மணர் உள்பட எல்லா வானர வீரர்களையும் மூர்ச்சையாக்குறாரு. அதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மீட்கப்படுறாங்க. அதே மாதிரி துரோணர் கர்ணனுக்கு இந்த பிரம்மாஸ்திர வித்திய கத்து தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதாலதான் அவரு பரசுராமர் கிட்ட அந்தனன் வேஷம் போட்டுட்டு போய் சேர்ந்தாரு. அதன் மூலமா சாபமும் பெற்றாரு. மகாபாரதத்துல மட்டும் பீஷ்மர், துரோணர், கர்ணர், யுதிஷ்டர், அர்ஜுனர், திருஷ்டத்யுமன் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 29 முறை பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்காங்க. என்னதான் இது பிரம்மதேவரோட அஸ்திரமா இருந்தாலும் இதுல மும்மூர்த்திகளோட சக்தியின் ஒரு பகுதி அடங்கி இருக்கு. இதன் இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற அஸ்திரங்களை மாதிரி இது ஒரு அம்பாகவோ, வேலாகவோ, ஈட்டியாகவோ இப்படி எந்த ஒரு வடிவத்திலையும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல எந்த மாதிரியான ஒரு சாதாரண ஆயுதத்தையும் பிரம்மாஸ்திரமா மாத்த முடியும். நம்ம நிறைய சீரியல்ல பாத்திருப்போம், ஒரு வீரன் கண்ண மூடி மந்திரம் சொன்னதும் ஒரு அம்பு இல்லாட்டி ஒரு ஆயுதம் உருவாகும்ல, அந்த மாதிரிதான் இந்த பிரம்மாஸ்திரம். இத எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த கலையில தான் அந்த டெக்னிக்கே இருக்கு. அந்த ஒரு டெக்னிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த நபர் பிரம்மாஸ்திரத்தை கத்துக்கிட்டதா அர்த்தம். இத அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி தர முடியாது. அப்படி என்னடா டெக்னிக் தான் கேக்குறீங்க. முதல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருக்கிறதா சொல்லப்படுற ஆன்ம சக்திங்கிற பிரம்மத்தை உணர்ந்தாகணும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து உடம்பும் மனதும் சேர்ந்து திரட்டிய அந்த சக்திய ஏதாவது ஒரு ஆயுதத்திலேயோ இல்ல பொருள் மேலேயோ இறக்கணும். இப்படி செயலாக்கப்படுற எந்த ஒரு ஆயுதமும் பிரம்மாஸ்திரமா மாறும். சோ எந்த ஒரு நிலையிலையும் எந்த இடத்திலையும் தன் ஆன்ம சக்திய உயிர்ப்பிக்க கூடிய ஒரு வீரரால மட்டும்தான் இத பிரயோகிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரத்தோட
மூலதனமே ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆன்மசக்தி அப்படிங்கறதால ஒவ்வொருத்தரோட ஆன்மசக்தி கேற்ப இந்த பிரம்மாஸ்திரத்தோட சக்தியும் வேறுபடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுனர் பிரம்மாஸ்திரத்தை விட்டா அதுக்கு வேற மாதிரி ஒரு சக்தி இருக்கும், அதுவே பிரம்மதேவர் பிரயோகிக்கும் போது அதுக்கு வேற சக்தி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஆன்மசக்தியின் ஒட்டுமொத்த உருவான சிவபெருமான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் போது சர்வநாசம் உண்டாகும். சோ பானாசுர யுத்தத்துல சிவபெருமான் ஏன் பிரம்மாஸ்திரத்தை ரொம்பவே கவனமா கையாண்டாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, எப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இத பிரயோகிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அணுகுண்டோட சக்தியால ஏற்படுற அழிவோட இந்த பிரம்மாஸ்திரம் ரொம்பவே ஒத்து போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இத பிரயோகிச்ச உடனேயே மிக கொடிய நச்சுத்தன்மை கொண்ட கதிர்வீச்சுகள் வெளியேறும். அதே மாதிரி பிரயோகிச்ச இடத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு புல் பூண்டுகள் கூட முளைக்காது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பிரம்மாஸ்திரத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா கையாண்ட ஒரு வீரன் யார் தெரியுமா? இந்திரஜித் தான். இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ராமாயண யுத்தத்துல முக்கியமான கட்டத்துல தன்னோட ஆன்மசக்திய அவரோட தேர்ல இறக்குறாரு. இதனால இவரோட தேர் பிரம்மாஸ்திரமா மாறுது. இதனால இந்திரஜித் தன்னோட தேர்ல போர் புரியும் போது அவரை யாராலையும் அழிக்க முடியல. சோ இத வச்சுக்கிட்டே ஏகப்பட்ட வானர படைகளை கொன்னு குவிச்சாரு. நம்ம முன்ன பார்த்த அஸ்திரங்களை மாதிரியே இந்த பிரம்மாஸ்திரத்தையும் பலவீனமானவர்கள் மேல பிரயோகிக்க கூடாது. லக்ஷ்மணர் அசுரர் படை மேல இத பிரயோகிக்க நினைக்கும் போது ராமர் தடுக்கிறாரு. அதே மாதிரி துரோணர் ஒரு தடவை ஒரு சாதாரண மனிதன் மேல இத பிரயோகிக்க நினைக்கும் போது சப்த ரிஷிகளும் தோன்றி அவரை தடுக்கிறாங்க. இந்த பிரம்மாஸ்திரத்தோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் பிரம்மசீரா. அதாவது மும்மூர்த்திகளோட சக்தியில ஒரு பகுதி தான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மும்மூர்த்திகளோட சக்தியில பெரும் பகுதி கொண்டதுதான் பிரம்மசீரா. அஸ்வதாமன் ஒரு சாதாரண புல்ல இந்த பிரம்மசீராவா மாத்தி தான் பாண்டவர்கள் மேல ஏவினாரு. பதிலுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனரை தன்னோட பிரம்மசீராவை ஏவ சொல்ல அர்ஜுனரும் அதையே செய்யறாரு. ஆனா ரெண்டு பிரம்மசீராவும் மோதினா உலகம் அழியும் அப்படிங்கறதால நாரதரும் வியாசரும் தோன்றி அதை தடுக்கிறாங்க. உடனே அர்ஜுனர் தான் ஏவன பிரம்மசீராவை திரும்ப வாங்கிக்கிறாரு. ஆனா அதை திரும்ப வாங்க தெரியாத அஸ்வதாமன் அத உத்தரையோட கர்ப்பத்துல வளர்ற அபிமன்யோட வாரிசு பக்கம் திருப்புறாரு. உடனே கிருஷ்ணர் அதை தன் சக்கரத்தால தடுத்து அஸ்வதாமனுக்கு பயங்கரமான ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ரெண்டு பிரம்மசீராவும் மோதினா உலகம் அழியும்னு தெரிஞ்சே அர்ஜுனரை பதிலுக்கு பிரம்மசீராவை ஏவ சொல்றாரு. காரணம், அன்னைக்கு அஸ்வதாமன் இதனால சாபம் அடையணும் அப்படிங்கறது விதிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். சரி, இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மசீரா இது ரெண்டையும் விட பல் மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அப்கிரேடட் வெர்ஷன் இருக்கு, அதுதான் பிரம்மபாணம். இந்த அஸ்திரத்துக்கு இணையா வேற எந்த ஒரு அஸ்திரமும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் நாம பார்த்த எந்த ஒரு அஸ்திரத்தாலையும் அழிக்க முடியாத ஒரு படைக்கு மேல மட்டும்தான் இத பிரயோகிக்க முடியும். இத பிரயோகிக்க தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் அகத்தியர் மட்டும்தான். அவரு கிட்ட இருந்து பகவான் ஸ்ரீ ராமர் இத கத்துக்கிறாரு. எந்த ஒரு அஸ்திரமும் வெல்ல முடியாத ஒரு படை அழிக்க பயன்படுத்த வேண்டிய இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பிரம்மபாணத்தை கடவுளின் அவதாரமான ராமர் ஒரே ஒரு தனிநபர் மேல பிரயோகிச்சு அவர் அழிச்சாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தனிநபர் எப்படிப்பட்ட ஒரு மாவீரனா இருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு தனிநபர் யாருங்கிற அடையாளத்தோட இந்த ஒரு காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வீழ்ந்தாலும் மரணம் இல்லையே உனக்கு, மீண்டும் நீ பிறப்பாய், ஆகாயம் பிளந்து மூன்று உலகையும் வேள்வாய் நீ. ராவணா.